ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான மரவள கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் தக்காளி சேர்க்கல, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம் மரவள்ளிக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. மரவள்ளி கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.